பிரதர் டீசர் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சூர்யா இன்னும் நிறைய நிறைய படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இன்னும் எங்களை மாதிரி பசங்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இன்னும் பெரிய லெவலில் வரணும் அவர். இப்போ எதற்கும் தெரிஞ்ச ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, எப்படி இப்போ இருக்கு? மரண மாதிரி இருக்குண்ணா, வேற லெவல். சூர்யாவோட ஆக்டிங் முன்னையோட இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. வாய்ப்பே இல்லை சொல்கிறதுக்கு, அடைய டீசரில் எல்லாமே நிற்கிறாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மிக சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக போகும். சூர்யாவோட ஃபேனா நீங்கள்? ஆமாம் ஆமாம் ஜி. ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுங்களா? போயிருங்க ஜி. அந்த அலப்பறை பண்ணுறதுலேயே இருக்குது பாருங்கள், தனி கெத்து அது. இந்த படத்துக்கு பண்ணுவோம் அலப்பறை, வேற மாதிரி பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் கேங்காக போயிடுங்க அப்போ? ஆ கன்ஃபார்மாக போவோம், கேங் தான். அப்புறம் கேங்கெலாம் தலைவர் படம் வரும்போது கேங்கெலாம் போக முடியுமா? கேங்கோடு தான் போவோம், அலப்பறை பண்ணுவோம். இப்போ எதற்கும் துணிந்த இந்த படத்துக்கு வந்து வினய் வந்து வில்லனாக இப்போ ஆக்டிங் நடிச்சிருக்காரு. இப்போ அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் டிஃபிகல்டாக இருக்கும், அது மட்டும் தான் சொல்ல முடியும். சூர்யாவுக்கு ஏற்ற வில்லனாக இருப்பாரா? ஆ கன்ஃபார்ம் இருப்பார். மாசாக இருக்கும் படம் அப்போ, மரண மாசாக இருக்கும். எதற்கும் துணிஞ்ச ஒரு டீசர் வந்துருக்குல்ல, எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்குது ஜி, வேறு லெவலு, வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஜி, தீவிரமான சூர்யா ரசிகர் தான் நானும். என் ஆட்டோவில் சூர்யா ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன், வேறு லெவலு. சூர்யா மாதிரி ஒருத்தன் படம் நடிக்க முடியுமா? யாராலும் முடியும், எவனாலையும் முடியாது. எதற்கும் துணிந்த ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, எப்படி இருக்குது? நல்லா தானே இருக்குது, பார்த்தேன் இப்போ தான் வீடியோ பார்த்தேன், நல்லா இருக்குது. சூர்யா சார் நல்லா தான் நடிச்சிருக்காரு. மாஸ் என்ட்ரி அந்த ஃபைட் சீன் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதில் செம்ம என்ட்ரி. சூர்யா சார் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? அதான் நான் சொன்னேன் மாஸ் என்ட்ரின்னு. ஆ மாஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் வந்திருக்குல்ல, இப்போ அந்த படத்தை விட இந்த படம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? சூர்யா அண்ணா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்காமல் போயிடுமா? ரெண்டுமே மாஸ் தான். மியூசிக்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. இப்போ வில்லன் கேரக்டர் வந்து இப்போ வினய் நடிச்சிருக்காருல, அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்? முழுசாக என்ன பார்க்கல, ப்ரோமோ பார்த்தேன், ப்ரோமோ வரைக்கும் நல்லா இருக்குது, பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ எதற்கும் தெரிஞ்ச டீசர் வந்துருக்குல்ல ப்ரோ, எப்படி இருக்குது? ஆ டீசர் பார்த்தேன், நல்லா இருக்குது. படம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. படம் இப்போ தியேட்டரில் வரணும் தான் நினைக்கிறோம் படம். எப்பயுமே அவர் அந்த சூர்யா படம் எப்போ வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன். இப்போ எப்படி வந்தாலும் படம் பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கும், பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வில்லன் கேரக்டர் அவர் பேர் மறந்துடுச்சு, ஆனால் பேர் என்னன்னா வினய். அவர் சூப்பராக இருக்காருன்னா அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். டாக்டர் படத்துலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கா, அவர் வில்லன் கேரக்டர் சூர்யாவுக்கு வந்தது சூப்பராக இருக்குண்ணா. படம் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? ரொம்ப தரமாக இருக்குண்ணா படம், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. சூர்யா படம் என்னாலே தரமாக தான் இருக்கும். ஜெய்பி மேடம் வேறு மாதிரி வரும்ண்ணா படம்ண்ணா. எதற்கும் துணிந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ, சூர்யா நல்லா இருக்காரு, இமான் பிஜிஎம் நல்லா இருக்கு. வெறித்தனமாக இருக்கா? ஆ வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. ஆனால் வினய் வினய்க்காக பார்க்கலாம், சூர்யாக்காக அப்போ பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம் பார்க்கலாம், அவரும் நல்ல ஆக்டர் தான், அவர் உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏற்றிக்கிறாரு, நல்லா இருக்கும் பார்க்குறேன். ஜெய்பி மேடம் இந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு? ஆ எதிர்பார்ப்பு இருக்குது, நல்லா இருந்தால் சரிதான். எதற்கும் துணி இந்த டீசர் வந்துருக்குல்ல, இப்போ எப்படி ப்ரோ இருக்கு? எதற்கும் துணி டீசர் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூர்யா சார் இந்த வாட்டி புது விதமாக பார்க்கலாம், மியூசிக்லாம் ஒன்று நல்லா இருக்குது. சூர்யா சார் வந்து எந்த படத்துலையும் பார்க்காத மாதிரி இந்த இடத்துல புது விதமாக இருக்குது. எதற்கும் துணி இந்த டீசர் வந்துருக்குல்ல, எப்படி தம்பி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம் போல இருக்கு. ஜேபி மூல ரொம்ப எதிர்பார்க்குறேன் படம், ரொம்ப சூப்பராக இருக்கு. சூர்யோட ஆக்டிங் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்குதுண்ணா, அண்ணனோட தீவிர ஃபேனு. எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குறேன். அடுத்த மாதம் பத்தாந்தேதி கன்ஃபார்ம் பார்க்கணும் தேட்டர். இதில் பிஜிஎம் போட்டிருக்காங்களா, எப்படி இருக்குது? பிஜிஎம்லாம் அண்ணன் சொல்ல தேவையில்லை, இமான் சார் சூப்பராக போட்டுருக்காரு. அது அண்ணன் படம் வேறு, இது ரொம்ப எதிர்பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. சூர்யோட ஃபேனா? ஆமாண்ணா தீவிர ஃபேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு போயிடுவீங்க? அதெல்லாம் எல்லா படத்துக்கும் போயிருந்தாங்க, இந்த படம் எப்படி விடுவோம், கன்ஃபார்ம் போயிடுவோம். போன படத்தை விட இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குமா சூர்யாவுக்கு? நல்லாதான் இருக்கும், அண்ணன் ஆக்டிங்னாலே சும்மா தான், வேறு மாதிரி பண்ணுறாரு. எதற்கும் துணிஞ்சவன படத்தை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எதற்கு துணிந்தன இப்போ வந்த ஜெய்பிஎம் அவர் வந்து சூர்யா சார் தூக்கி விட்டுச்சு ரொம்ப. இந்த படமும் வெற்றி அடைஞ்சு அவர் தூக்கி விடணும்னு ஆசை, தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா சூர்யா சார் வர படம் எல்லாமே ஃப்ளாப்பாக இருந்துச்சு, இப்போ வர படம் எல்லாமே தூக்கி விடணும், அதான் என் ஆசை. சூர்யா சார் கொஞ்சம் வேறு லெவலில் வரணும், அவ்வளோதான். நீங்கள் சூர்யா ரசிக்கிறா? ஆமாம் சூர்யா ரசிகர். படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏறினா சிஸ்பாக்கெலாம் வச்சுருந்தாப்புல, அதேமாரி என்ன சூர்யா அண்ணாவே வந்து நல்லாயிருக்கும். அவர் உடம்பு கிடம்பு எல்லாமே வச்சுக்கிட்டு பேச ஸ்டைலு அது ரெடியாக எல்லாமே பேசுறதுல நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குண்ணா, தரமாக இருக்கும் படம். படம்னா இந்த மாதிரி தான் படமே. யாருக்கும் தெரிஞ்சோம் டீஷர்ட் எப்படி ப்ரோ இருக்கு? டீஷர்ட் மஜாவாக இருக்குண்ணா, அதுவும் இமான் மியூசிக் வேறு லெவல்ண்ணா. ஷர்ட்லாம் கைட்டு சூர்யா சார் வர்றது மஜாவாக இருக்குண்ணா. படம் மஜாவாக வந்துருண்ணா, அதோட தியேட்டரில் விட்டால் இன்னும் நல்லா இருக்குண்ணா. டீஷர்ட் மஜாவாக இருக்குண்ணா, பார்க்கலாம்ண்ணா, இன்னொரு திரும்பி திரும்பி பார்க்கணும் போல இருக்குண்ணா. இதில் ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்களா, எப்படி இருக்கு? ஆ அதுவும் சூப்பராக இருக்குண்ணா, சூர்யானாலே ஃபைட்டிங் சூப்பராக இருக்கும். அயன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ ஃபைட் சீன், மஜாவாக இருக்குண்ணா, மஜாவாக போயிடுண்ணா படம். ஜெய்பீமோட இப்போ வந்து இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஜெய்பீம் ஜெய்பீமோட சொல்ல முடியாதுண்ணா, ஜெய்பீம் அது வந்து ஆஸ்கர் அளவு போயிருக்கு, ஜெய்பீம் அளவுலாம் சொல்ல முடியாதுண்ணா. அது இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஜெய்பீம் வரைக்கும் போவோம், நல்லா இருந்தால் சரி தான் பார்க்கலாம். நான் ஆனால் அஜித் ஃபேனு, சூர்யா படமும் பார்ப்பேன்.
டீசர் தரமா இருக்குண்ணா. இப்பதான் பார்த்தேன், ஜஸ்ட் நவ தான் பார்த்தேன். பார்த்த உடனே பிஜிஎம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுண்ணா. அந்த பிஜிஎம்க்கே நான் அடிட் நான் ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குண்ணா. உண்மையிலே சொல்ல போனா சிம்பு ஃபேனு. சூர்யாவை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிடுச்சு. அப்புறம் தியேட்டர்ல வரணும் தான் எதிர்பார்க்கறேன். நல்லா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்காந்து பாத்துருவோம் படத்தை. ஏற்கம் துணிந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, தரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பார்க்கவே வெயிட் செஞ்சு. சூர்யா ஃபேனா நீங்க? இல்ல நான் சூர்யா ஃபேன்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கு ப்ரோ. நான் தளபதி ஃபேன் தான். தளபதி ஃபேன், ஆனால் சூர்யாவும் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும். படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, மாசா இருக்கும் படம். நான் சார் நல்லா ஒரு படம் நல்லா இருக்கும். எப்படி ப்ரோ இருக்கும் டீசர்? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கு. சூர்யா அல்டிமேட் பண்ணிடுறாரு, வேற லெவலு. தலை மாசம் வருவோம். எதற்கும் துணிந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, மாசா இருக்குண்ணா. அது அதில் வினயன் இருக்காங்கல்ல, அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர். ஆமாண்ணா, நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும், மாசா இருக்குண்ணா. இவரு சூர்யாவோட இப்போ ஃபைட் சீன்லாம் இப்போ காமிச்சிருக்காங்களா, எப்படி இருக்கு? தர லோக்கல்ல மாசா இருக்குண்ணா. படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக போவோண்ணா. சூர்யா ரசிக்கிறேன் நீங்க? ஆமாண்ணா.